பார்க்கவிருக்கும் ரகசியம் தெய்வீக சாஸ்திர ரகசியங்கள் சிவன் கோவில் வன்னிமரம் அல்லது வெல்வ மரத்தை இருபத்தி ஒரு முறை வலம் வந்து நமது குறைகளை கூற நல்ல பலன் கிடைக்கும் தீர்ப்புகள் சாதகமாகும் இம்மரங்களுக்கு நாம் கூறுவதை கேட்கும் சக்தி உள்ளதாக ஒரு ஐதீகம் உண்டு இரண்டு சர்பங்கள் இணைந்தது போன்று இருக்கும் நாகராஜா சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ராகு காலத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூசாற்றி அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி தம்பதிகள் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் தம்பதிகள் ஒற்றுமையாக அந்யோன்யமாக வாழ்வார்கள் குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தால் மன அமைதி குறைந்தால் அருகில் உள்ள ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரிஷிகள் சொல்லிய பரிகாரம் கொடிய கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ யோக நரசிம்மரையும் கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபடுவது நல்ல பரிகாரமாகும் ஸ்ரீ நரசிம்மரின் எந்த திருக்கோலத்தை தரிசித்தாலும் இவரின் மந்திரத்தை தினமும் ஜபித்தாலும் கடன் தொல்லைகளும் பில்லி சூன்யம் ஏவல் திருஷ்டி திருமணத்தடை விலகி நன்மை பெறலாம் ஆலய திரிசூலத்தில் குங்குமம் இட்டு எழுமிச்சம்பழம் குத்தி வழிபட திருஷ்டி செய்வினை தோஷம் நீங்கும் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் கைக்கு எட்டாத உயரத்தில் வைத்திருந்தால் ஏதும் பூதகண சேஷ்டைகள் இருந்தால் நின்றுவிடும் சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் நெய் தீபம் ஏற்றி பனிரெண்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் சுற்றி வழிபட தொழில் வழக்கு சாதகமாதல் பிள்ளி சூன்யம் ஏவல் நீங்கும் இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கொடுத்த கடன் வசூலாகும் கொடுத்த கடன் வசூலாக பைரவர் சன்னதியில் தொடர்ந்து எட்டு செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி சகசிரநாம அர்ச்சனை செய்ய கடன் வசூலாகும் ஜாதகப்படி சனி பகவானின் பாதிப்பு குறைய திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் சந்நிதியில் தேங்காய் உடைத்து இரண்டு மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு முடிச்சு தீபம் ஏற்றவும் சிவன் கோவிலில் கால பைரவரையும் விஷ்ணு கோவிலில் சக்கர தாழ்வாரையும் வழிபட தோஷம் நெருங்காது வெள்ளிக்கிழமைகளில் நவகிரக சுக்கிரனுக்கு அகல் விளக்கில் கல்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிரதோஷ காலத்தில் ரிஷபாருட மூர்த்தியாய் மகேசனை தேவியுடன் வழிபடுவோர் ஆயிரம் அஸ்வமேத யாகங்களை செய்த பலனை பெறுவார்கள் அதிலும் ஈசான்ய மூலையில் ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீபாராதனையை பார்த்தால் எல்லா நோய்களும் வறுமையும் நீங்கும் மாதா மாதம் உத்திர உத்திரநக்சுக்கு தொடர்ந்து பதினோரு மாதங்கள் பால் அபிஷேகம் செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் காரிய சித்திக்கு துர்கை வழிபாடு ராகு காலத்தில் செய்வது சிறந்தது ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரமான அமிர்த கடிகை நேரமே சிறப்பான பரிகார நேரம் நெய்விளக்கு ஏற்றவும் உகந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் துர்கைக்கு விளக்கு ஏற்றி வழிபட நாம் வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேறும் வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ராகு காலத்தில் துர்க்கைக்கு தாமரை தண்டு திரி போட்டு நெய்விளக்கு ஏற்றி வழிபட தெய்வ குற்றம் குடும்ப சாபம் நீங்கும் ஹஸ்த நட்சத்திரத்தன்று துர்க்கைக்கு சிவப்பு பட்டு துணி சாற்றி சிவப்பு தாமரை பாதத்தில் வைத்து இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்ட எலுமிச்சம்பழ மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து வர உடனே திருமணம் நடைபெறும் சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட சங்கடங்கள் தீரும் சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகருக்கு எருக்கம் திரி போட்டு விளக்கேற்றி வழிபட பிள்ளைகள் கல்வியில் முன்னேறுவார்கள் இரட்டை பிள்ளையாருக்கு ரோகி நட்சத்திரத்தன்று சந்தன காப்பு செய்து வழிபட கடன் பிரச்சனைகள் தீரும் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு செவ்வாய்தோறும் நெய்விளக்கு ஏற்றி வழிபட மூன்று மாதத்தில் வேலை கிடைக்கும் விபத்துகளிலிருந்து தப்பிக்க அவிட்ட நட்சத்திரத்தன்று முருகனுக்கு வேலில் எலுமிச்சை முருகனுக்கு அர்ச்சனை செய்யவும் ருத்ராட்சம் சால துளசி வில்வம் உள்ள இடத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு செய்வினை அணுகாது பஞ்சகவ்ய கலவையை வாரம் ஒருமுறை வீடுகளில் தெளிக்க தோஷம் தீட்டு நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் பால் தயிர் கோமூத்திரம் நெய் சாணம் கலந்தது பஞ்சகவ்ய கலவை புத்திரபாக்கியம் இல்லாதோர் ஆறு தேய்பிரை அஷ்டமிகளில் கால பைரவருக்கு சகசிரநாம அர்ச்சனை செய்தால் விரைவில் புத்திரபாக்கியம் கிட்டும் வியாழக்கிழமைகளில் ஒரு மணி நேரம் விரதம் இருந்து மாலையில் ஆலய தட்சிணாமூர்த்திக்கு தொடர்ந்து நெய்விளக்கு ஏற்றி வர விரதம் ஏற்ற நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாட்களில் கருத்தரிப்பு ஏற்படும் வாய்ப்பு உண்டு பெருமாள் கோவிலில் உள்ள கருடாழ்வார் சந்நிதியை சுற்றி வந்து நெய்விளக்கு ஏற்றி வழிபட சர்பதோஷம் கால சர்பதோஷம் நீங்கும் வறுமையில் இருப்பவருக்கு தானம் கொடுத்தல் பூஜை நடக்காமல் இருக்கும் கோவில்களில் பூஜை நடக்க உதவுதல் அனாதை பிணங்களுக்கு தகனத்திற்கு உதவுதல் ஆகிய மூன்றும் செய்தால் அஸ்வமேத யாகம் செய்ததற்கு சமம் தொழில் தடை கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க வாழ்வில் நலம் பெற வெளிநாட்டு வேலை முயற்சி வெற்றி பெற என்று நல்ல காரியங்கள் நடைபெற பௌர்ணமி தோறும் நடைபெறும் சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொள்வது நற்பலன்களை தரும் எத்தகைய கிரகதோஷமானாலும் தினமும் சுந்தர காண்டத்தில் ஒரு அத்தியாயம் பாராயணம் செய்வது மிக மிக நன்மை தரும் வாழைத்தண்டு திரியினால் வீட்டில் தீபம் ஏற்றினால் குலதெய்வ குற்றமும் குலதெய்வ சாபமும் நீங்கும் இதுபோன்ற அரிய தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள மாயா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்